பெருவிங்கில். இது ஒரு வகை பஞ்சு செடியாகும். இதன் தாயகம் மடகாஸ்கர் ஆகும். பெருவிங்கில் ஒரு பூக்கும் செடியாகும். இது நீரிழிவு சிகிச்சையின் பரவலாக பயன்படுத்தப்படும் இயற்கை வைத்தியங்களில் ஒன்றாகும். பழங்காலத்தில் இருந்தே பல உட்புற மற்றும் வெளிப்புற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. குறிப்பாக 1920 இன்சுலின் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே பெருவிங்கில் சர்க்கரை நோய் மருந்தாக பயன்பட்டு வருகிறது. பெருவிங்கில் கிட்டத்தட்ட அனைத்து காலநிலங்களிலும் வளரும். இது வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படும் தாவரம் ஆகும். பல நூற்றாண்டுகளாக சர்க்கரை நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது. நீரிழிவு சிகிச்சையில் மருந்தாக ஒரு பெருவிங்கை எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை பார்ப்போம். இதன் பூ இலை இரண்டுமே சர்க்கரை நோயை எதிர்க்கும் பண்புகளை கொண்டுள்ளது. கொதிக்கும் தண்ணீரில் மலர்களை சேர்க்கவும் 5 முதல் 10 நிமிடங்களுக்கு வெப்பத்தை உறிஞ்சும் விதமாகவும் தேய்க்க வேண்டும். 10 முதல் 15 நிமிடங்களுக்கு இந்த கலவையை கலக்கி காலை உணவை சாப்பிடுவதற்கு முன்பே நீங்கள் தேநீர் அருந்த வேண்டும். இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு இந்த தேநீர் குடிக்க வேண்டும். சாதாரண வரம்பில் நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிப்பதில் பெருவிங்கின் பண்புகள் பயனுள்ளதாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் உறுதிபட கூறியுள்ளனர். ஆனால் அதை பாதுகாப்பாக பரிசோதிப்பதற்கு அதிக ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. பெருவிங்கில் டீ அல்லது பெரி என்ற உணவுப் பொருட்களை சேர்க்கும் முன் ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவ நிபுணர் ஆலோசனை பெற வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் லைட்டிங் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.